அவசரமா ஹாஸ்பிடல் போகணும். இந்த பக்கம் போக முடியாது, திரும்பி போ. பிரசவம் வெளியில துடிக்கிறாங்க, கொஞ்சம் அவசரமா போனுங்க. எங்க தலைவரே உள்ள இருக்காரு, அவர் வெளியில வரும்போது குழந்தையும் வெளியில வரட்டுமா? நீங்க திரும்பி போங்க. எல்லா வண்டியும் ரிப்போர்ட் ஆயிடுச்சா? டாக்ஸி நம்பர் 362 ரிப்போர்ட் ஆகல. டிரைவர் நேம் முத்துக்குமார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரமா ஒரு வண்டி ரிப்போர்ட் ஆகலனா நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்றீங்க. கான்டாக்ட் இமிடியட்லி. ஓகே சார். ஃபாஸ்ட் ட்ராக் கண்ட்ரோல் ரூம் ஓவர். ஹலோ முத்துக்குமார், கால் மீ ஓவர். முத்துக்குமார், கால் மீ ஓவர். என்ன பிரச்சனைங்க? முத்துக்குமார், கால் மீ ஓவர். அதான் தெளிவா சொன்னல, வேற வழியா போங்க. அப்பள வேமா வண்டி ஏறா, எங்க அக்கா வழியில குடிச்சிட்டு. வண்டி எடுக்க சொல்லுங்க. ஹலோ, நான் டிரைவர் முத்துக்குமார் பேசுறேன். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு எவ்வளவு நேரமா டிரைவ் பண்றது? இது வரைக்கும் ஏன் ரிப்போர்ட் பண்ணல? உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? டாக்ஸி ஓட்டுறியா இல்ல பிளைட் ஓட்டுறியா? யாருங்க பேசுறது? வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கீங்களா? என்ன பத்தி தெரியாதா? நான் புதுசா பழசாங்கறதெல்லாம் உனக்கு எதுக்கு? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அஞ்சு வருஷமா நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, வேணும் பத்தி கேட்டு பாருங்க. உன் பயோடேட்டா எனக்கு தேவையில்ல, பதில் மட்டும் தான் வேணும். இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்ன பிரச்சனை? எங்கயாவது வண்டியை நிறுத்திட்டு தண்ணி அடிச்சிட்டு தூங்கி இருப்ப? ஹலோ, எனக்கு குடிக்கிற பழக்கம் அவ்வளவா இல்லங்க. பக்கா குடிக்கார இல்ல, பார்ட் டைம் குடிக்காரன்னு சொல்றியா? சரி ஒத்துக்கிறேன், தண்ணி அடிப்பேன். ஆனா வேலை நேரத்துல ஒரு நாள் கூட டச்சே பண்ணது கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு நான் கம்ப்ளைன்ட் பண்ணா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்க, நான் தான் சத்தியமா சொல்றேன்னு சொல்றேன்ல. டேய் மாப்ள, போலீஸ் கிளியர் பண்ணிக்கிறம்டா, வண்டி ஏறா. இவ்ளோ பயப்படுறவன் முதல்லயே மரியாதையா மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. பொண்ணாச்சேன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன், எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. என்னது? நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், வந்துட்டா பேச. என்னம்மா அங்க பிரச்சனை? சரி ஒதுங்கி இருந்து வழிய விடுங்க, வண்டி ஆபத்துல இருக்கு, போகட்டும். நீங்க சொல்லுங்க, அவங்க கேட்பாங்க. சொல்லுங்க. ஏப்பா கமிஷனர் ஐயா சொல்றதுனால நம்ம எல்லாம் மனிதாபிமான போனதோட வழிய விடுவோம். போங்க, எந்திரிங்க. போய என்ன பாத்து குடிச்சிட்டு தூங்குறியான்னு அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவ கைய உடச்சி அடுப்புல வச்சிடுறேன். அம்மா அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல், சாபத்தை மாத்து. நம்ம வீட்டுல இருக்கிறது கேஸ் ஸ்டவ். உள்ளேயே டென்ஷன்ல வந்திருக்கா, நீ கிண்டல் பண்றியா? நீ இருப்பா, நான் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஆ நமிதா, பின்னலகுல நயன் தாரா. அத்தனை பேர் அழகையும் ஒட்டு மொத்தமா வாங்கி உருக்கி எடுத்த உடம்புடா. இந்த உடம்புல 20-20 மேட்சே விளையாடலாம் போல இருக்குடா சாமி. பிரேமா இவளை படைக்கும் போது புல் மப்புல இருந்தியாடா. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல? ஒரு பொண்ணு டிரஸ் மாத்துறது எப்படி நின்னு பாத்துட்டு இருக்கியே? என்னைய போய் அப்படி தப்பா நினைச்சிட்டி ஆயிசு? நான் போடுற வாட்டர் கேனை விட என் மனசு ரொம்ப சுத்தம். அப்படியே நான் முறைச்சு பார்த்தானே, நீ எனக்கு முறைப்பொண்ணு தானே. அந்த கற்பனை எல்லாம் விட்டு ஒழுங்கா உன் தண்ணி பிசினஸ் டெவலப் பண்ற வேலையை பருப்போ. அப்படின்னா பேசாத ஐசு, உனக்காகத்தானே நான் அரசு மெட்டீரியல் இருந்து இங்க வந்தேன். ஆட்டை வித்து வாட்டர் கேனுக்கு டெபாசிட் பண்ணேன், மாட்டை வித்து ட்ரைசைக்கிள் வாங்கினேன். கொஞ்சம் பொறு, என் மூளைய இந்த பேமானிக்கிட்ட அடவு வச்சாவது 6 மாசத்துல அம்பானிய விட பிரியால ஆகி காட்டுறே. மனப்பய மௌனே, ஏண்டா உன் மூளை அடமான வச்சா சல்லி காசாவது குடுப்பானாடா? ஏண்டா இல்லாத பத்தி எல்லாம் பேசுற, முட்டா பையல முட்டா பையல. ஆமா என்ன மாமா ஓமா, ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்க அக்கா ஒத்தாசியா இருடான்னு சொன்னா இங்க வந்து பொம்பளை பிள்ளையோட அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர் பிளான பத்தி ஐசிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாமா. ஃபியூச்சர் பிளான், குட்டையில இருக்கிற தண்ணியையும் செத்த மாடு மிதக்கிற கேணியில இருந்து தண்ணியை எடுத்து கேன் வாட்டர் நிக்கிற உனக்கு ஃபியூச்சர் பிளான். டேய் இப்ப சொல்றேன்டா, உன் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபியூஸ் போன பல்புடா. மாமா
எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கு உன் தங்கச்சி கலருக்கு காம்பினேஷனே இல்லாம இருக்கே, குடும்ப ரகசியம் ஏதாச்சும் இருக்கா? உனக்கும் உங்க அக்காவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டா, உன் குடும்ப விஷயத்த நான் கேட்டா. அம்மா ஐஸ்வர்யா இங்க வா. உங்க அண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வரைக்கும் நீ கேண்டீன்ல சாப்பிட்டுக்கனா, இந்த வெட்டி பேக்கெட் எல்லாம் பேசிட்டு நிக்காத, போ. இது பெரிய BMW, எல்லாம் மூஞ்சி மாதிரி நெளிஞ்சு கிடக்கு. கிளவி பேச்ச கேட்டு கண்ணாடி பாக்காம வளர்ந்தது தப்பா போச்சு. இதுக்கு மேல பாதர் மதர மாத்த முடியாது. பவுடரத்தே மாத்தணும். அடி மேல அடி அடிச்சாலு அம்மி நகர் ராப்ல என் மச்சினிச்சு மனசு மாறாதா? இந்த மூஞ்சிக்கு ஆசை பாரு, இதெல்லாம் ஒரு போப்பா. இவ கோவப்படுறதே நான் இருக்குல்ல. நீங்க போங்க, நான் வரேன். சரி சரி. உன் அழகான இரண்டு கண்கள் என் பைக்கு ஹெட்லைட் மாதிரி, உன் கூர்மையான மூக்கு நான் யூஸ் பண்ற ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி, உன் இனிமையான உதடுகள் நான் நட்டு கழற்ற 2 inch ஸ்பேனர் மாதிரி, ஆக மொத்தத்துல நீ ஒரு பல்சர் 220 மா. ஏய், நான் வேணும். ஹா, நீடா வேணும். நான் விளையாடுறியா? நீ எஸ்னு சொன்னா விளையாடலாம். ஏய், கிளம்பு கிளம்பு, காத்து வட்டும் போன்றல. டேய் கடுகு, நம்ம மூணா நம்ம சொன்ன வேடிக்கை பாக்குறதுதா என்னோட வேலையே. சும்மா சொல்லக்கூடாது. நீ வேலை பாக்குறப்ப எவ்வளவு ஸ்டைலா இருக்க தெரியுமா? உனக்கு ஸ்டைலு, எனக்கு இது தொழில்மா. போ, போய் படிக்கிற வேலையை பாரு. படிச்சு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணி அப்பதான் பெரிய வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போய் நல்ல மாப்பிள்ள கிடைப்பான், கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பெத்துக்கலாம். அதுக்கு தோண்ட கூப்பிடுற முண்டோ. ஐயோ, சரி சரி, ரொம்ப சீன் போடாத, என்னோட ஸ்கூலுக்கு வா. என்னதே, நான் ஏன் உங்களோட ஸ்கூலுக்கு வரணும்? இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அம்மா அப்பா உனக்கு முருகன்னும் எனக்கு ஐஸ்வர்யானும் பேர் வச்சுட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ காதல் பரத் மாதிரி இருக்கேனோ, நான் காதல் சந்தியா மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வேணா, வாப்பலாம். நீ விழுந்தே தீருவ. என் வல தனி வல. இங்க வர்ற கதை அப்படி போகுது. காதல் படத்துல சந்தியாவை கட்டிக்கிறது சொந்தக்கார பையன், அது நான் பறத்து மெண்டல் ஆகி போவேன், அது அந்த மெக்கானிக்கர் பையன். எங்குட்டோ சங்கர் சார் தயார் பண்ற படம் நம்மளுக்கு நல்லா சிங்க ஆகுதுரா. எனக்கு 100 உங்களுக்கு 150 250 கொடுத்துருங்க.